பசியுற்றோர் கும்பினி அழிகற்கும் பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர் கும்பினி அழிகற்கும் பட்சமாக உதவி செய்வோம். புசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. நாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்திய தேச மது சிரோமணிகள் விந்தை ஒளிக்குள் வரவழைப்போம். இந்திய தேச மது சிரோமணிகள் விந்தை ஒளிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து திறந்திலங்கிட தாசரே அன்பானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்து வரவேற்கின்றேன். மே மாதத்தின் முதல் ஞாயிறு அன்று ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கடவுள் பாராட்டிய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை ஆலயத்திற்கு போக முடியல, தடை முடிய போகுதுன்னு நினைச்சோம், ஆனால் தொடர்ந்து மே 17 வரை தடை இருக்குது என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நேரத்தில் நம்மை இணைக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை இந்த விசுவாசத்தில் இணைக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டவருடைய வசனத்திற்குள்ளாக தியானத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். பேராயத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் ஒன்றிணைப்பு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் ஒன்றிணைப்பு என்ற தலைப்பை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதற்கு ஆதாரமாக யாத்திராகமம் 40:34-38, பிலிப்பியர் 3:8-16, நற்செய்தி பாகமாக லூக்கா நற்செய்தி நூல் 24:13-33 நமக்கு தியானமாக கொடுத்திருக்கிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இல்லை, இயேசுசாமி உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசம்தான் நம்மை எல்லா நிலையிலும் நம்மை ஊன்றி தள்ளுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாத்திராகமம் 40:33 நீங்கள் படிப்பீங்கன்னா அதில் சொல்லுது, பின்பு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை முற்றுகையிட்டது மூடிற்று என்று திருமறையில் நம்ம சொல்கிறதை பார்க்கின்றோம். இந்த ஆசாரிப்பு கூடாரம் கிரேக்க எபிரேய மொழியில் சொல்கிறாங்க மிஸ்கான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆங்கிலத்தில் ட்வெல்லிங் என்று சொல்கிறாங்க. எப்போதும் இந்த மேகத்தை போல மேகமாக கடவுள் எப்போதும் இஸ்ரேல் மக்களுடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் அவர் தங்கியிருந்தார், அவர் நிறைந்திருந்தார் என்று திருமறை சொல்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்திரத்தில் நடந்தபோது அவர்கள் எங்கெல்லாம் போய் அவர்கள் தங்கினார்களோ அங்கெல்லாம் அவர்கள் கூடாரம் அமைத்தார்கள். அப்போ ஒரு கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்றை அமைத்து அதில் ஆண்டவரை அவர்கள் கடவுளை வழிபட்டார்கள் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. பாருங்க, அந்த கூடாரம் எப்போதும் மேகத்தினால் மூடியிருந்ததை இந்த வசனம் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய மாட்சி ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று என்று வசனம் சொல்கின்றதை பார்க்கிறோம். எங்கெல்லாம் அவர்கள் கூடாரம் விட்டார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் பயணம் நின்றதோ, அங்கெல்லாம் கடவுள் அவர்களோடு இருந்தார், அவர்களோடு வாசம் செய்தார், அவர்களோடு நிலைத்திருந்தார் என்று இந்த வசனம் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். மோசே கூட உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அந்த கூடாரத்தின் வாசஸ்தலம் மேக கூட்டத்தினால் மூடியிருந்தது என்று வசனம் சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, கடவுள் இஸ்ரேல் மக்களுடைய வனாந்திரத்தின் பயணத்தில் எல்லா நிலையிலும் அவர் அவர்களோடு இருந்தார். எல்லா நிலையிலும் அவர்கள் மேகஸ்தம்பமாக கூடாரங்கள் அமைத்த இடங்களெல்லாம்
அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அவர் நிறைந்திருந்தவராக காணப்பட்டார் என்று திருமறை சொல்கின்றதை பார்க்கிறோம். அதே அதிகாரம் 40:36 நீங்கள் படிப்பீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகஸ்தம்பம் எப்போதெல்லாம் வாசஸ்தலத்திலிருந்து அந்த கூடாரத்திலிருந்து மேலே சென்றதோ அப்போதெல்லாம் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்குவார்களாம். பாருங்க, என்ன அற்புதம் பாருங்க. அப்ப பாருங்க, எல்லா நிலையிலும் அவர்களுடைய ஒவ்வொரு நாள் பயணத்திலும் அவங்களுடைய பயண கஷ்டத்திலும் கடவுள் அவர்களோடு கூட சென்றார் என்று வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். எப்போதெல்லாம் அந்த மேகஸ்தம்பம் அந்த மேகம் அந்த கூடாரத்தை நிறைத்ததோ அப்போதெல்லாம் அவர்கள் பயணத்தை நிறுத்தி விடுவார்கள். எப்போது அந்த கூடாரத்திற்கு மேலே அது சொல்கிறதோ அவர்கள் அந்த பயணத்தை தொடங்குவார்கள் என்று வசனம் நமக்கு சொல்கின்றதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் என்ன சொல்கிறது? கடவுள் எப்போதும் தன்னுடைய மக்களோடு அவர் பயணம் செய்தவாறாக இருந்தார். அந்த வனாந்தரத்திலும் இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு நாளும் 40 ஆண்டுகள் நடந்த போதிலும் அவர்களோடு அவர் பயணம் செய்தார் என்று திருமறை நமக்கு சொல்கின்றதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் கூட ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்விலும் நம்மோடு பயணம் செய்கின்ற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்வில் அடிப்படையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு என்னோட கூட இருக்கிறார். எல்லா நிலையிலும் என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அவர் என்னோடு கடந்து வருகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழும்படியாக கடவுள் நம்மை அழைக்கிறார். 40:38 நீங்க படிச்சீங்கன்னா, பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த கூடாரத்தின் வாசலின் மேல் பகலிலே ஆண்டவருடைய மேகமும் இரவிலே அதில் நெருப்பும் அங்கு இருந்தது. இதை இஸ்ரவேல் வீட்டார் கண்களால் பார்த்தார்கள் என்று திருமறை சொல்கின்றதை பார்க்கிறோம். எப்போதும் அவர்கள் கடவுளை பார்த்தார்கள். அந்த 40 ஆண்டுகள் வனாந்திர பயணத்தில கடவுளை அவர்கள் பார்த்து கொண்டே சென்றார்கள். ஒருபோதும் கடவுள் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களோடு எல்லா நிலையிலும் அவர் கடந்து சென்றார். அவர்கள் முறுமுறுத்த போதும் அவர்களோடு கடந்து சென்றார். கண்ணீரோடு அழுத போதும் அவர்களோடு கடந்து சென்றார். அவர்கள் ஆச்சரியப்பட்ட போதும் அவர்களோடு கடந்து சென்றார். கவலையோடு இருந்த போதும் அவர்களோடு கடந்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு வாழும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக, எல்லா நிலையிலும் நம்முடைய கண்ணீரிலும் பலவீனத்திலும் நம்மோடு இருக்கும்படியாய் அவர் உயிர்த்திருக்கிறார் என்று விசுவாசத்தில் வாழும்படியாய் கடவுள் நம்மை அழைக்கின்றார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24:13 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் அன்று 2 சீடர்கள் எம்மாவு என்ற ஒரு ஊருக்கு அவர்கள் பயணமாக செல்கின்றார்கள். அவர்கள் பயணமாக செல்லும்போது அநேக காரியங்களை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு செல்கிறார்கள். ஒருவேளை அவர்களுடைய விசுவாச கலக்கத்தோடு அவர்கள் அன்றைக்கு சென்றிருக்கலாம். என்ன நடக்குமோ என்ற அச்சம் அவர்கள் வாழ்வில் இருந்திருக்கலாம். நாம் நம்பி வந்த இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரே, அடுத்து என்ன ஆகப் போகிறது என்ற சிந்தனையோடு அவர்கள் கடந்து போயிருக்கலாம். பாருங்க, என்ன அற்புதம் பாருங்க. இப்படி கலக்கத்தோடும் விசுவாசத்தில் தயங்கி நிலையிலே சென்று கொண்டிருந்த சீடர்கள் மத்தியில் இயேசுவும் அந்த பயணத்திலே அவர்களோடு இணைகின்றார். அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை, ஆனாலும் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை அவர்களோடு பேசுகின்றார். தன்னுடைய உயிர்த்தெழுதலை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக, தன்னுடைய விசுவாசத்தை அவர்களோடு உறுதி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து அங்கு அவர்களோடு சேர்ந்து நடக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசாமி கிட்ட இவங்க 2 சீடர்கள் சொல்றாங்க. இயேசு என்று அவரை அறிந்து கொள்ளாமல் அவரிடம் சொல்றாங்க, அவர் கடவுளுக்கும் மக்களுக்கும் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் சிறந்த வல்ல ஒரு இறைவாக்கினராக திகழ்ந்தார் என்று சொல்றாங்க. 24:19 இந்த 2 சீடர்கள் இயேசுவை குறித்த சாட்சியை இயேசுவிடத்துல சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஒரு இறைவாக்கினராக இருந்தாரு. அடுத்த வசனத்தை சொல்றாங்க, இவர்தான் இஸ்ரேல் மக்களை மீட்க போகிறார் என்று நாங்கள் நம்பினோம், ஆனால் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டார். அவர் சிலுவையில் அடித்து விட்டார்கள், அவர் மரித்து விட்டார். ஆனாலும் அவருடைய உடலை நாங்கள் மூன்றாம் நாள் தேடி செல்லும் போது அங்கு உடல் காணவில்லை என்பதையும் இயேசுவிடத்தில் அவர்கள் சொல்கின்றதை பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசுவோடு இருந்தவர்கள்தான்
இயேசுவோடு அநேக காரியங்கள் அநேக இடங்களுக்கு சென்றவர்கள்தான். இயேசுவின் போதனைகளை அருகில் நின்று கேட்டவர்கள்தான். மூன்று முறை இயேசு கிறிஸ்து தன் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர்களுக்கு போதித்ததை நேரடியாக கேட்டவர்கள்தான். ஆனால் அவர்களுக்குள்ள இருந்த அவிசுவாசத்தை பாருங்கள். அவங்க இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அங்கு பேசவில்லை. இயேசுவின் உயிர்த்தெழுதலைக்குரிய அறிக்கையை அவர்கள் அங்கு சொல்லவில்லை. இயேசு மரித்து விட்டார் என்று இயேசுவிடத்தில் அவர்கள் சொல்கின்றதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, சில சமயத்தில் கிறிஸ்துவர்களாய் நாம் இருக்கின்றோம், ஆனால் கிறிஸ்துவின் அனுபவம் நம் வாழ்வில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். கிறிஸ்துவின் விசுவாசத்தை வெளிப்படுத்துவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். இங்கு சீடர்கள் இயேசுவை ஒரு இறைவாக்கினர் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னுடைய இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்து விட்டார் என்று சொல்ல வேண்டிய சீடர்கள் அங்கு சொல்லாமல் இயேசுவின் மரணத்தை குறித்து அங்கு இயேசுவிடத்தில் பேசுகின்றதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆனால்தான் இயேசாமி அவர்களை பார்த்து அங்கு கோபப்படுகிறார். 24:25 நீ ஐயே சொல்றார், அறிவிலிகளே, மந்தம் இருதயம் உள்ளவர்களே என்று அவர்களை பார்த்து சொல்றார். ஏங்க, நான் எத்தனை முறை உங்களோடு என்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நான் பேசியிருக்கிறேன், கவலைப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருப்பேன், எல்லா நிலையிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு எத்தனை முறை நான் சொன்னானே நீங்கள் நம்பவில்லையே. நீங்கள் என்னுடைய உயிர்த்தெழுதலை நான் உயிர்த்து விட்டேன், உங்களோடு நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை கூட நீங்கள் உணர முடியாமல் இருக்கிறீர்களே என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆனும் அம்மா அன்பானவர்களே, சில சமயங்களில் கடவுள் என்னை கைவிட்டார், கடவுள் எங்களை பார்க்கல, கடவுள் எங்களோடு எங்களை விட்டார் என்று நாம் சொல்கின்ற சில காரியங்களை நாம் கேட்கின்றோம். ஆனால் கடவுள் சொல்ல இல்லைங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ விசுவாசத்தில் தளர்ந்து போகும்போது கூட நான் உன்னோடு கூட நடந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கலக்கங்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உயிர்த்து விட்டேன், மரித்த தேவன் அல்ல, நான் உயிர்த்து விட்டேன், உங்களோடு வாழும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்கின்ற கடவுள் நம்முடைய கடவுள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சில சமயத்தில் நாம் சோர்ந்து போகிறோம், பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, கலக்கங்கள் வரும்போது ஐயோ என்று நாம் நினைக்கின்றோம். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. உயிர்த்தெழுந்த கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்து விடாதீங்க. அதனால்தான் 24:30 அவர் அவர்களோடு பந்தி இருக்கின்றார். அவர்களோடு பந்தி இருக்கும்போது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிடும்போது 31 சொல்கிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறந்தது. அப்போதுதான் அவங்க பார்க்குறாங்க, இது நம்முடைய கிறிஸ்து, இவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து, இவர் உயிர்த்து விட்டார், நம்மோடு இவ்வளோ நேரம் அவர் நடந்து வந்திருக்கிறார், நமக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை அந்த நிமிடம் அவர்கள் உணர்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, எல்லா நிலையிலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீங்க. உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த பலவீனங்களோ, எந்த சோர்வுகளோ, எந்த பில்லி சுனிய கட்டுகளோ, எந்த பொறாமையின் கண்களோ, தீய மனிதர்களோ உங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் உறுதிப்படும்படியாய் கடவுள் நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் லூக்கா 24:35 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரை கண்டு உணர்ந்து கொண்டதை அங்கிருந்தவர்களுக்கு, அங்கு கூடியிருந்த சீடர்களுக்கு மீண்டுமாக எருசலேமுக்கு சென்று இந்த இரண்டு சீடர்கள் பகிர்ந்து கொள்கின்றதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, எப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் வாழ்வின் அனுபவமாய் மாற்றி கொண்டார்களோ அந்த நிமிடம் அவர்கள் விசுவாசத்தில் கலங்கியிருந்த மற்ற சீடர்களுக்கு சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார், நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அனுபவித்தோம் என்பதை மற்றவர்களை மற்றவர்களுக்கு சொல்கிறவர்களாக, மற்றவர்களை தேற்றுகிறவர்களாக, ஆற்றுகிறவர்களாக அவர்கள் மாறுகிறதை நாம் பார்க்கின்றோம். சில சமயங்களில் நாம் புலம்புகிறவர்களாக, இது நடக்கலை, அது நடக்கலை, இந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, இந்த விஷயம் எனக்கு கிடைக்கல என்று நாம் புலம்பி கொண்டிருக்கிறோம். அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அவரிடத்தில் போய் ஜெபிக்கலாமா, இவரிடத்தில் போய் ஜெபிக்கலாமா என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் எல்லா நிலையிலும் கடவுளனை வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தோடு இன்றைக்கு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கின்ற எண்ணற்ற மக்களை ஆற்றி தேற்றும்படியாய் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை
ஒருபோதும் மறந்துடாதீங்க. கலக்கத்தோடு இருந்த இரண்டு சீடர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை அனுபவமாய் மாற்றி கொண்ட பிறகு கலக்கத்தோடு இருந்த மற்ற சீடர்களை ஆற்றி தேற்றுகளாக அவர்கள் மாறினார்கள் என்று திருமறை சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற நாம் மற்றவர்கள் கண்ணீரோடு இருக்கும்போது, வேதனையோடு இருக்கிற மக்களோடு நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறாருங்க, என்னை தேற்றினார், உங்களையும் தேற்றுவார், எங்களை விடுவித்தார், உங்களையும் விடுவித்தார், எங்களை பாதுகாத்தார், உங்களையும் பாதுகாப்பார் என்று சொல்கின்ற கிறிஸ்துவர்களாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஒரு சில வசனங்கள் பிலிப்பியர் 3:8 நீங்க படிப்பீங்க. அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெற்றுள்ள ஒப்பற்ற செல்வம். ஏன் கிறிஸ்து இயேசுவை குறித்த விசுவாசம், கிறிஸ்து இயேசுவை குறித்த அறிவு, உயிர்த்தெழுதுக்குரிய விசுவாசம்தான் என் வாழ்வில் நான் பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய செல்வம் என்று இங்கு பவுல் அடிகளார் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். மற்ற எல்லாவற்றையும் நான் இழப்பாக கருதுகின்றேன். இந்த இயேசு ஒருவர் எனக்கு போதும், இந்த இயேசுவின் விசுவாசம் ஒன்று எனக்கு போதும், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நம்பிக்கை எனக்கு போதும், மற்ற காரியங்கள் எல்லாம் நான் இழப்பாக கருதுகிறேன் என்று பவுல் அடிகளார் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகின்றேன் என்று சொல்கின்றதை பார்க்கிறோம். சில சமயத்தில் உலக மேன்மைகளை தேடுகிறவர்களாக, உலகத்தின் ஆசைகளை தேடி ஓடுகிறவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். இங்கு பவுல் சொல்றார், சார் அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லைங்க, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்கு போதும், அந்த ஆண்டவர் மீது நான் வைத்திருக்கிற விசுவாசம் போதும், எல்லா நிலையிலும் நான் என்னோடு கூட அவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றதை பார்க்கிறோம். பவுலடியார் ஊழியத்தில் அநேக இடங்களில் அவரை அடித்தார்கள், அவரை துன்பப்படுத்தினார்கள், சிறைச்சாலையில் போட்டாங்க, ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. அவர் சொல்றாரு, நான் ஓடுகின்றேன், என் ஓட்டத்தை இன்னும் வேகமாய் நான் ஓடப் போகின்றேன், திரு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு என்னுடைய ஊழியத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, அந்த விசுவாசத்தோடு வாழும்படியாய் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. 3:10 அவர் சொல்றாரு, கிறிஸ்துவையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும் துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்தியிருக்க நான் விரும்புகின்றேன் என்று அவர் சொல்கின்றதை பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் தருகின்ற நம்பிக்கை, இந்த உயிர்த்தெழுதல் எனக்கு கொடுக்கின்ற விசுவாசம், கிறிஸ்துவில் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை, எல்லா நிலையிலும் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், இயேசுவை போல நான் சாக கூட துணிகின்றேன், ஏனென்றால் எனக்கு கவலை இல்லை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று பவுலடிகளார் சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லா நிலையிலும் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும்படியாய் கடவுள் நம்மை அழைக்கிறார் என்பதை மறந்துவிடாதீங்க. பிலிப்பியர் 3:12 சொல்கிறது, கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்காக நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் தொடர்ந்து ஓடுவேன் என்று பவுலடிகளார் சொல்றார். எனக்கு அநேக கஷ்டம்தாங்க, அநேக பலவீனங்கள், அநேக போராட்டங்கள், போராடலான கஷ்டம்தான், எதிர்ப்புகள் தான், ஆனால் கடவுள் என்னை எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படியாக இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவுக்காய் ஓடுவேன், என்ன வந்தாலும் சரி நான் சோர்ந்து போக மாட்டேன், உயிர்த்தெழுந்த கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்று பவுலடிகளார் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 3:13 சொல்கிறது, கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை என் கண்முன் வைத்து என்னுடைய ஓட்டத்தை ஓடுகிறேன். என்னுடைய கடந்த காலத்தை குறித்து நான் பேச விரும்பவில்லை, கடந்த காலத்தின் அனுபவங்களை சொல்லி நான் புலம்ப நான் விரும்பவில்லை, கிறிஸ்துவுக்காக இன்னும் அதிகமாக கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, என் வாழ்வில் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இவைகளை கடந்து ஓட நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்கின்றதை பார்க்கின்றோம். பாருங்க, 14 அவர் சொல்றாரு, பரிசை பெற வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த பரிசின தெரியுமா, கடவுள் எனக்கு கொடுத்த அழைப்பு தான் அந்த பரிசு என்று பவுலடிகளார் சொல்கின்றதை பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்வில் துன்பங்களை கடந்து செல்லலாம், கஷ்டங்களை கடந்து செல்லலாம்,
வியாதிகளை கடந்து செல்லலாம். அநேக பொருளாதார பிரச்சனைகள், நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள் நம் வாழ்வில் கடந்து செல்லலாம். ஆனாலும் பவுல் சொல்வதைப் போல கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தில் நான் கடந்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நம்மை ஒப்பு கொடுக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஒருபோதும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார். எல்லா நிலையிலும் நம்மோடு கூட இருப்பார். ஒருவேளை விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போகலாம், நம்பிக்கையில் தளர்ந்து போகலாம், இது நம்முடைய விசுவாச வாழ்விலிருந்து நாம் பின்வாங்கி இருக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த இரண்டு சீடர்களோடு கடந்து சென்ற இயேசு சுவாமி நம்மோடு கடந்து வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். மீண்டுமாக நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிக்க, மீண்டுமாக உயிர்த்தெழுதலை நம்மோடு பகிர்ந்து கொள்ள, பரிசுத்த ஆவியின் வல்லமையை நமக்கு அருளும்படியாக அவர் நம்மத்தில் கடந்து வந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த மாதம் முழுவதும் கடந்து செல்ல கடவுள் நம்மை அழைக்கின்றார். இந்த தடைகள், அநேக பொருளாதார பிரச்சனையை நம் குடும்பத்தில் கொண்டு வந்திருக்கலாம், குழப்பங்களை கொண்டு வந்திருக்கலாம், ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம், சுப காரியங்கள் தள்ளி போயிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு பயணமாய் வராருங்க. அவர் நம்முடைய பலவீனங்கள் பலமாக்குவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்துவார். இன்றைக்கு நம்மை காட்டிலும் கண்ணீரோடும் வேதனையோடும் எண்ணற்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவளோடு கிறிஸ்துவின் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளுமா? கவலைப்படாதீங்க, என்னை வழிநடத்தி இயேசு கிறிஸ்து உங்களையும் வழிநடத்துவார் என்று சொல்கின்ற அனுபவத்தை நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விசுவாசிப்போம். ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கடவுள் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஆலயத்திற்கு போய் நாம் ஜெபிக்க முடியல என்று நீங்கள் கவலையோடு இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தாரோடு, உங்கள் மனைவி பிள்ளைகளோடு உங்கள் கரங்களை கோர்த்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஜெபிப்போமா? அன்பின் கடவுளே, இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீர். எங்களுடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக கல்வாரி மரத்தில் மரித்தீர். மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர். எங்களை தேற்றும்படியாக, பலப்படுத்தும்படியாக, எல்லா நிலையிலும் எங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கும்படியாக பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திரே. நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அன்று இஸ்ரவேல் மக்களோடு அந்த வனாந்திரத்தில் 40 ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உமது கரம் அவர்களோடு கடந்து சென்றதே, அதற்காய் நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்று சீடர்கள் விசுவாசத்தில் தளர்ந்தவர்களாக என்ன நடக்குமோ என்று கலக்கத்தோடு பயணம் செய்த போது அவர்களோடு இணைந்து பயணம் செய்தீரப்பா. அவருடைய கண்களை திறந்தீர, மீண்டுமாக விசுவாசத்தில் அவர்களை நிலைக்க செய்தீர, அதற்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திருக்கிறோம். பவுல் சொல்வதை போல ஆண்டவரே, எல்லா நிலையிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தினால் என் ஓட்டத்தை நான் ஓடுகிறேன் என்று சொன்னாரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, எங்கள் வாழ்வில் பலவீனங்கள், சோர்வுகள், கஷ்டங்கள், வேதனைகள், நெருக்கடிகள் வரும்போது நாங்கள் சோர்ந்து போகிறோம்ப்பா. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமையில கண்களை மூடி உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆட்சி தேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் நிறைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் சோர்வுகளும் இயேசுவின் நாமத்தினால பலமாய் மாறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஐயோ, இந்த காரியம் நடைபெறவில்லையே, இந்த காரியம் தடைபெற்று விட்டதே, கடவுள் என்னை கைவிட்டார் என்று ஒருவேளை நினைக்கிறவர்களை, அப்பா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்க அப்பா. அற்புதமான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை, தடைபட்ட காரியங்கள் இன்னும் சிறப்பாய் நீ நடத்தி தரும்படியாய் நான் செபிக்கிறேன் இயேசுவாமி. ஆண்டவரே, பொருளாதார பிரச்சனைகளை, நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நான் செபிக்கிறேன். ஐயா, நான் என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கிற குடும்பங்களை சந்திங்கப்பா. அவளுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு வியாதினால, பலவீனத்தினாலே, பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், தனிநபர்களுக்கும், உயிரிழந்த குடும்பங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நீரே அவளை ஆற்றி தேற்றும்படியாய், எங்களை ஆற்றுகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன், அந்த குடும்பங்களை ஆற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதலை சொல்லக்கூடியவர்களாக, அவர்களுக்காக ஜெபிப்பவர்களாக நீரங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா நிலையிலும்
உமது விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க, உயிர்த்திருந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் கண்டிப்பாக எங்களை வழி நடத்துவார். இந்த பலவீனம் கொஞ்ச நாள் தான், இந்த போராட்டம் கொஞ்ச நாள் தான், என் கடவுள் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்கின்ற கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வாழும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் என் ஒவ்வொருத்தரையும் நிரப்பும்படியாய் நாங்கள் சொல்லியிருக்கிறாப்பா. கலங்கின உள்ளங்களுக்கு ஆறுதலை சொல்கின்ற கிறிஸ்தவர்களாக நீரங்களை மாற்றும்படியாய் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் அந்நாளின் ஆசீர்வாதத்தை நிறைவாய் அருள்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாது, ஆமே. பிரிய கடவுளின் ஆசீர்வாதம் பலன்சுடும் நம் அனைவரோடும், நம்முடைய விசுவாசத்தோடும், குடும்பத்தின் நன்மைகளோடும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக, ஆமே, ஆமே.